வீடு வாங்குற ஆசை நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம சேனலுக்கு நிறைய இமெயில்ஸ் வர்றதுல வீடு சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நான் வந்து வீடு வாங்கலாமா, என் கையில் இவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பணம் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடு வாங்குங்க அப்படின்றதான் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து சொல்லுவோம். இன்றைக்கி இதையும் மீறி நான் வந்து கண்டிப்பாக வீடு வாங்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்பீங்களே, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும், அட்லீஸ்ட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹவுசிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் அது மாதிரி கிடையாது. ஸோ லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா 6.6% ஆரம்பிக்குது ஃபார் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்றாங்க. பட் ஜென்ரலாக நீங்கள் இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு 7% வந்து கம்ஃபர்டபுளாக வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலே வந்து கூவி கூவி விற்கிறாங்க. ஸோ அந்த ஈஸ் ஆஃப் கேபிட்டல், ஆக்சஸ் டு கேபிட்டல் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குது கடந்த காலத்தெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள. அதனாலேயும் நிறைய பேர் வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கட் பண்ணுறதா வந்து ஒரு சில ஸ்டேட்டில் சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க. பிஎம் மோடி ஹவுசிங் ஸ்கீம் இன்கேஸ் வந்து உங்களுடைய முதல் வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்லாம் வரும். இதெல்லாம் உங்களை வீடு வாங்க வைக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட பணம் கிடையாது ஓகேயா, வாங்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து லோவஸ்ட் பாசிபிள் ப்ரைஸ், இந்த ஏரியாவில் என்ன விலை போகுது தெரியுமா, நாங்கள் உங்களுக்கு வந்து லான்ச் ப்ரைஸில் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 5% கட்டுங்க, மீதி எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்குள்ள நீங்கள் கட்டினா போதும், எந்த கேட்சுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 1 லட்சம் மட்டும் கட்டுங்க, நீங்கள் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேங்கர் எடுத்துக்கோங்க, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் விசிபிள் ஹிஸ்ட்ரி அப்படின்றது மாதிரி சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதனால் இப்போயே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, ஒரு பொருளுடைய விலை குறைஞ்சதுன்னா டிமாண்ட் வந்து பிக்கப் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ குறைஞ்சிருக்கு ஆனால் ஹவுசிங் டிமாண்ட் வந்து பிக்கப் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட் ஹஸ் இன்ஃபேக்ட் வந்து கான் டவுன் தான் நான் சொல்லணும். நான் சொல்கிறது நீங்கள் நம்ப வேணாம். சிஎம்ஐ வந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு ஏப்ரல்லிருந்து ஜனவரி வரைக்கும் அந்த டேட்டாவை எடுத்து போடுவாங்க ஓகேயா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏப்ரல் 2019 ஜனவரி 2020 வரைக்கும் 1,56,000 crores வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது ஹவுசிங் லோனுக்கு ஓகேயா. இப்போ என்னவா குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏப்ரல் 2020 அதாவது லாக்டவுனுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஜனவரி 21 இப்போ சமீபத்தில் முடிஞ்ச இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து இந்த டிமாண்ட் வந்து கம்மியாயிருக்கு. விச் மீன்ஸ் ஒன்று பொதுமக்களால் ஹவுசிங் லோன் பக்கம் போகிறதில்ல, பேங்க்ஸும் வந்து அதை கொடுக்கறதில்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எப்போ இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2016-17 இந்த ஜனவரி 2017 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு ரேஞ்சில் ஒரு 74,000 கோடி வந்து தான் பேங்க் லோனாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2016 நம்ம வந்து குறிப்பாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல லோன்ஸ் கொடுத்தாங்க. நல்ல லோன்ஸ்னால் இவ்வளோ 64,000 crore கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னு உங்களில் நிறைய பேர் கேஸ் பண்ணியிருப்பீங்க, டிமோனடைசேஷன். நிறைய பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸுமே வந்து வெறும் இந்த 500-1,000 வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கான வேலையில் செஞ்சுட்டு இருந்ததுனால ஹவுசிங்க்கு பெருசாக வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் தரல. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் கம்ப்ளீட்டாக கான் ஓகேயா. ஆனால் வந்து 18-19 கூட வந்து அந்த டிமாண்ட் வந்து நல்லா பிக்கப் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த கோவிட்னால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிமாண்டே வந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், 18-19 ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தப்போ கூட மக்கள் வந்து ஆர்வமாக வந்து வாங்கினாங்க. இன்றைக்கி அதை பாதியாக குறைச்சி கூட மக்கள்கிட்ட பணம் இல்லை, ஆர்வமாக வந்து வாங்கலை. இதை தான் வந்து சிஎம்ஐஓடைய டேட்டா நம்மளுக்கு தெளிவாகவே காமிக்குது. இவ்வளோ கம்மியாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கூட மோசமான ஒரு டிமாண்ட் இருக்கிறது இந்த 5-6 வருஷத்தில் இந்த வருஷம்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பேண்டமிக் நடுவில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சேலரி கட்ஸ் ஆகிருக்கு, வேலையே போயிருக்கு, நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி நான் இன்னமும் நான் வந்து வீடு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லைஃப்லேயே வந்து பெரிய ஒரு செலவு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வீடுக்காக மட்டும்தான் நம்மள மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வீட்டுக்கு தான் வந்து பெரிய செலவு பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து யோசிங்க, ஒரு முறைக்கு 100 முறை யோசிங்க. நான் ஒரு வாட்டி சொன்ன 100 வாட்டி சொன்ன மாதிரி இந்த டைலாக் இல்லை, ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி வந்து யோசித்து
இந்த வீடு பர்ச்சேஸை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷத்துக்கு வந்து நான் ஓகே சொல்கிறேன், இப்போ ஹவுசிங் லோன் வந்து 20 வருஷத்துக்கு ஓடப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைஃப் சேவிங்காக வந்து ஒரு 10 லட்சமோ இல்லை வந்து ஒரு 15 லட்சமோ கையில் வச்சுருப்பீங்க, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டவுன் பேமெண்ட்டாக கட்டி பத்தாததுக்கு நீங்கள் போயிட்டு திரும்ப வேறு வந்து லோன் எடுக்க போகிறீங்க, 70%, 80% இதெல்லாம். ஸோ அதனால் அதோட மட்டும் நிற்கலை அது. இதுக்கு மேலே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்றைக்கி கம்மியாக இருக்குது, நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிடுச்சு அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பழைய வீட்டிலேருந்து இப்போ வந்து வீடு வாங்கின வீட்டுக்கு புதுசாக ஷிஃப்ட் பண்ணணும், புது ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினைப்பீங்க, இன்டீரியர்ஸ் பண்ணணும், பணம் இருக்காது, திரும்ப பர்சனல் லோன் போவீங்க, அதுவும் ஹையர் ரேட்டில் நீங்கள் வந்து கட்டணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கான இஎம்ஐயை கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு வேலை இல்லைங்க, நான் இஎம்ஐ கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டோரியம் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம. கரெக்டாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹவுசிங் ஆஸ் அ மார்க்கெட்டாக நீங்கள் பாருங்கள், இப்போ நிறையா அன்சோல்டு இன்வென்ட்ரி இருக்குது, ஓகேங்களா? அதாவது புது புது ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இடத்துல வருது, நிறையா இன்வென்ட்ரிஸ் இருக்குது, ஆஃபர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறது, இது மாதிரி ஒரு பக்கம் புதுசாக வாங்குறவங்களுக்கு நிறையா பண்ணுறாங்க. இப்போ இந்த நிலைமை இன்னும் மோசமாக்கிறதுக்கு ஏற்கனவே வீடு வச்சுருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா அதாவது லோனை கட்டி நம்மளால் மாலலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பழைய வீட்டெல்லாம் கூட வந்து வித்துட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த ஹவுசிங் மார்க்கெட்டில் சப்ளை வந்து அதிகமாகிடுச்சு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுக்கிட்டு என்னுடைய செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் ஓனர்ஸ் வந்து வராங்க. கரெக்டாக அவங்க கேட்குற மாதிரியான விலை கிடையாது. நிறைய பேர் வந்து ஏன் இது முதல்ல வாங்கியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டிலேருந்து நம்ம வந்து பேசிவ் இன்கம் அப்படிலாம் கனெக்ட் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க, அதாவது ரெண்டல் இன்கமுக்காக. ஆனால் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறதுலன்னா, இதோடைய ரிட்டர்னே வந்து 2-3% தான் வரும். இன்றைக்கி வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து மூடி இருக்கிறப்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்களாம் கூட இன்றைக்கி வந்து அதோடைய ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் மேபி நான் விற்றுட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோன்றது இயல்பு தான். இன்னொரு பக்கம் பாருங்கள், ஹை இன்கம் குரூப்ஸாக இருக்கிறவங்களாம் 2 வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சவங்களாம் கூட இன்றைக்கி வந்து லோன் ஒரு வீட்லேயே வந்து லோனை வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ண முடியல. அதனால் ஒரு வீட்டுடைய தலைவலியே விற்றுட்டு நம்ம வெளியேறிட்டால் பரவாயில்ல அப்படின்னு வந்து நினைக்கிற ஒரு மனநிலையும் இருக்குது. என்னுடைய சர்க்கிள்லேயும் நடந்திருக்கு, நான் அதை பார்த்தும் இருக்கிறேன். ஓகே, ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, எப்போ உங்ககிட்ட பணம் இருக்குதோ நீங்கள் அப்போ தான் வாங்கணும், இல்லைனா அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். இஃப் யூ ஸ்பெண்ட் வாட் யூ டோன்ட் ஹேவ், யூ லெண்ட் அப் பீங் இன் ட்ரபிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உங்ககிட்ட இல்லாத பணத்தை செலவு பண்ணிங்கன்னா இல்லாத பிரச்சனையும் சந்திப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனை. இட்ஸ் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர், நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு பிஎல் வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த பிஎல் எடுத்ததே வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இல்லை ஒரு 5 இயர்ஸ் தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேண்டமிக்லாம் வந்ததுனால சேலரி கட்டாச்சு ஆரம்பத்தில், ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து வேலையே போயிடுச்சு, இஎம்ஐ கட்ட முடியல. ஒரு பிஎலுக்கே இந்த நிலைமை அப்படின்னா வீட்டுக்கு 20 வருஷம் நீங்கள் போகிறீங்க. இது வந்து இன்னும் பெரிய ஒரு பேர்டன் அப்படின்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளால் நிறைய பேர் ஃப்யூச்சர் வந்து என்னென்ன ஷாக்ஸ் இது மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஜாப் ஸ்டெபிலிட்டியும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, நம்ம நிறைய பேர் வந்து இதை பார்க்கறது இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யூனிட்ஸே வந்து அப்படியே வந்து சாக் பண்ணி வந்து கோவிடுக்கு நடுவில் வீட்டுக்கு போங்கிற ஆசை அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க, இன்க்ளூடிங் மேனேஜர்ஸ். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சொல்ல முடியும், இவ்வளோ அன்சர்டனிட்டிஸுக்கு நடுவில் நான் போய் வீடு வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யூஎஸ், தஸ் நோ ஒன் ஹூஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. சரி, நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இன்கேஸ் வீடு வாங்குற ஐடியா இருந்து ஓகே என்ன ஹெல்ப் பண்ணி ஒரு புதிய வியூ கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது குரீஸ் இருந்தால் meetkarthik@prodanmail.com ஒரு இமெயிலை தட்டி விடுங்க. ஹே, அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நிறைய பேர் மெயில் அனுப்புகிறீங்க, பெரிய மெயில்ஸ் வருது, ஆனால் வந்து ஃபோன் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறது? உங்களுக்கு அந்த ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஃபோன் அடிச்சே பேசிடுவேன் ஒரு 5 மினிட்ஸில். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.